மருமகளே, நீ நிலா மாதிரி ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல. கலசத்தை தள்ளி உள்ள வாமா. அத்தை உள்ளதா இருக்காங்க. மருமகளே, உன்னை நான் சமைக்க தானே சொன்னேன். அத்தை ஏன் நம்ம கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க? எல்லா அத்தையும் மருமக கிட்ட அப்படிதான் நடந்துப்பாங்க. எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. இங்க பாருங்க, தக்காளி நல்லாவே இல்லை. எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? அப்படியா, இதுதான் விஷயமா? உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். உங்களோட தாத்தாவும் பாட்டியும் உங்க அம்மாவோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கவே இல்லையா? ஏன் அப்படி பாக்குற? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஒருவேளை உங்களுக்கு கம்மி வயசுல கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா, சிட்டில இருக்கிற மத்த லேடிஸ் மாதிரியே நீங்க இளமையா இருந்திருப்பீங்க. இந்த பையன் ஜே என் லைஃப்ல வந்ததுல இருந்து இந்த விஷயத்த யோசிக்கணும்னாவே எனக்குள்ள ஏதோ பயம் வருது. அது இன்னும் மாறாம இருந்தா, உங்க காதல் உண்மையா இருந்தா நீங்க கண்டிப்பா சேருவீங்க. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. உங்க வீட்டு மருமக தான் என்ன இங்க வந்து உன்னை பார்க்க சொன்னா. நான் என்ன சொல்றேன்? அமைதியா இரு.